Hi friends, welcome to JKN Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 5 நிமிஷத்துல கடலை மாவு வச்சு மொறு மொறுனு டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முறுக்கு செய்யறதுக்கு நான் வந்து இந்த கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் இல்லாட்டினா ஓமம் கூட சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. முறுக்கு பிழியறதுக்கு நான் வந்து ஸ்டார் அச்சு உள்ள முறுக்கு உரல் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவை முறுக்கு உரலில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கரண்டியில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம முறுக்கு பிழிஞ்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்குகளை எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. முறுக்கை சேர்த்த உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. பபுள்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. முறுக்கு ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துடலாங்க. பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துருச்சு, ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாங்க. முறுக்கை எடுத்து மொத்தமாக ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான கடலை மாவு முறுக்கு ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.